அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பொன் யாஞ்சன் சேனலில் திருமதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சரிசி, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், வெல்லம், நெய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப்பு துருவிய வெல்லத்தை சுடுதண்ணி, 1/2 டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. 1/2 கப் அரிசிக்கு 1/4 கப் துருவிய வெல்லம், 1/2 மடங்கு அதிகமாக எடுத்துக்கணும் வெல்லம், அரிசிக்கும் வெல்லத்துக்கும். இப்போ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் பச்சரிசி போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் நல்லா வறுபடுறதுக்கு. பொறுமையாக பக்கத்துலேயே நின்று வறுத்து எடுக்கணும், இல்லைன்னா கருகிரும். ஒரு 5 நிமிஷம் அரிசியை தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு போடணும். பாசிப்பருப்பு 1/2 கப் பச்சரிசிக்கு 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போடணும். பருப்பு சீக்கிரம் வறுப்பட்டுரும், அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுறோம். நல்லா வறுத்துக்கிட்டே வரணும். பருப்பு லேட்டாக போட்டாலும் கூட அரிசிக்கு முன்னாடி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், அதனால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் பருப்பு போடலாம். 10 நிமிஷம் கழித்து கூட பருப்பு போடலாம். மொத்தம் 1/4 மணி நேரம் ஆகும் அரிசி வறுபடுறதுக்கு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் களி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், களியோட டெக்ஸ்சரும் கரெக்டாக வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரிசியை நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கரகரப்பாக. மையாவும் அரைச்சி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த வெள்ளை சுடுதண்ணியில் கரைச்சிங்கன்னா சீக்கிரமாக கரையுங்கிறதுனால சுடுதண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணியை காய்க்கணும். அது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்த அந்த மாவு சேர்த்துக்கணும். கைவிடாமல், கட்டி விடாமல் விழாமல் நல்லா தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விழாது, இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா நெய், 3 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தேன், அதில் பாதி நெய்யை இப்போ விட்டுக்குங்க. நல்லா ஒட்டாமல் வரும் களி. தேங்காய் துருவல் வந்து அளவு கிடையாது, உங்களுக்கு கொஞ்சமாக வேணாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதிகமாக வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து நீங்கள் அரிசி வறுக்கும்போது அதோடு போட்டு வறுத்தும் முழுசாக போட்டு வறுத்தும் போடலாம், இந்த மாதிரி தூளாகவும் போடலாம், உங்கள் விருப்பம்தான். ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் இந்த திருவாதிரை களி செய்து நடராஜருக்கு படைப்பாங்க, ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை அப்படியே சூடோடையே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் வச்சு எடுக்கணும். நமக்கு களி ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் கழித்து ரெண்டு விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் நெய் விட்டு, நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு விருப்பப்பட்டால் திராட்சை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன்.
நல்லா நெய்யில் வறுத்துட்டு களியோடு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் களி. நடராஜருக்கு உகந்த நெய்வேத்தியம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை வறுத்தாச்சு, களியோடு சேர்த்துக்கலாம். அருமையான ஆருத்ரா தரிசனம் திருவதிரை களி ரெடி. வாழ்க வளமுடன், வணக்கம்.